ஐந்தி கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிளம்பு ரயி போலுமையிற்றனை நந்தி மகந்தனை யானை கொழுந்தினை பொந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. எல்லாமல்ல கோயிற் குளத்தாரே, கொட்டிகை அம்பிகையே, பழுதின்றி உரைபகர பாலருக்கு நீ காப்பு. சர்வலோக நாயகராக வீட்டிருந்து அருள் பாலித்து கொண்டிருக்கின்ற கிருபா சமுத்திர பெருங்கடலாகிய சிவபெருமானுடைய திருப்பாதார விந்தங்களையும் போற்றித் தொழுது. உலகெங்கனும் பறந்து வாழ்கின்ற அன்பர்கள், நண்பர்கள், அடியார் பெருமக்கள் அனைவரும் கேபிடல் தரிசன தொலைக்காட்சியினூடாக திருவிளையாடல் புராண மகிமைகளை எல்லாம் கேட்டு இன்புறுகின்ற இந்த வேளையிலே அனைவருக்கும் இந்த நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். நேற்றைய தினத்திலே வருணனுடைய அந்த ஏவலினாலே சமுத்திரம் பர்வதங்களையெல்லாம் பிடுங்கி தூக்கி வீசி மதுரை மாநகரை இதோ அடித்து விடுகின்றேன் என்ற உத்வேகத்தோடு பேர் ஊழிக்காலம் வந்ததோ, பிரம்மகற்பத்திலும் அழியாத இந்த மதுரைக்கு அழிவு கிட்டியதோ என்று காண்பவர்கள் அச்சம் கொள்ளும்படியாக சமுத்திரம் விரைந்து வந்து கொண்டிருக்கின்றது மதுராபுரியை நோக்கி. மதுராபுரியிலே இருக்கின்றவர்கள், இது சிவபெருமானுடைய திருவிளையாட்டோ, வருணனுடைய செய்கையை அறியாதவராய் பேரூழிக்காலம் வந்ததோ, மதுராபுரியினுடைய அந்திமகாலம் நெருங்கிவிட்டதோ, நாங்கள் செய்த கொடுவினையோ யாமறியோம், இச்செய்கைகள் எல்லாம் ஏன் இப்படி என்று தமக்குள்ளே புலகாங்கிதம் அடைந்து கொள்கின்றார்கள். இப்படி தமக்குள்ளே அங்கே நடைபெறுகின்ற ஒவ்வொரு செயல்களையும் பார்த்து பார்த்து கவலை அடைந்து, இந்த செய்கைகள் எல்லாம் ஏன் இப்படி இவ்வாறு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன என்பதை அறியாதவர்களாய், துன்பம் அடைந்தவர்களாய், சோர்ந்தவர்களாய் அவர்கள் கவலை தோய்ந்தவர்களாக காணப்படுகின்றார்கள். இப்படி இருக்கின்ற பொழுது அபிஷேக பாண்டியன் சிவபெருமானுடைய பெருங்கருணைகளை எல்லாம் மனதிலே நிறுத்தியவனாக எல்லா விதமான அந்த துன்பங்களிலும் இருந்து இறைவனுடைய பெருங்கருணையினாலே அவற்றை நீக்கிவிட்டோம். அப்படி இருக்கின்ற பொழுது அந்த சோமசுந்தர பெருமானிடத்திலே சென்று அவருடைய அந்த தன்மைகளை எல்லாம் ஒரு முறை கேட்டுவிட்டு வரலாம் என்று அந்த அண்டகூடத்தை எல்லாம் எட்டி முட்டி பார்த்து கொண்டு வருகின்ற சமுத்திரத்தை தடுத்து நிறுத்திவிட வேண்டும் என்று சோமசுந்தர பெருமானுடைய திருக்கோவிலே சென்று சோமசுந்தர பெருமானை நினைந்துருகி ஓலம் ஓலம் என்று அந்த சோமசுந்தர பெருமானுடைய திருப்பாதங்களிலே விழுந்து அலறுகின்றான். இவ்வாறு அலறுகின்ற பொழுது சிவபெருமான் அவனை பார்த்து திரு புன்முறுவல் செய்து, அஞ்சாதே அஞ்சாதே என்று அவனுக்கு வாக்களிக்கின்றார். இவ்வாறு அஞ்சாதே அஞ்சாதே என்று கூறி, அவர் கூறிய மறுகணமே அபிஷேக பாண்டியன் சிவபெருமானுடைய பெருங்கருணைக்கு ஆளாகி விட்டோமே என்று பெரு விருப்போடு அந்த இடத்திலே அவர் நிற்கின்ற வேளையிலே தம்முடைய திருச்சடையிலே இருக்கின்ற நான்கு மேகங்களையும் அழைத்து, நான்கு மேகங்களும் மதுராபுரியை நோக்கி வந்து கொண்டிருக்கின்ற சமுத்திரம், அந்த சமுத்திரத்தை அவை வற்றி வரலும்படியாக சென்று பருகி வாருங்கள் என்று அந்த நான்கு மேகங்களையும் சிவபெருமான் அனுப்பிவிடுகின்றார். இவ்வாறு நான்கு மேகங்களையும் அனுப்பிவிடுகின்ற பொழுது சடாமுடியிலே இருந்து புறப்பட்ட அந்த நான்கு மேகங்களும் வருணனுடைய ஏவலினாலே வந்து கொண்டிருக்கின்ற அந்த சமுத்திரத்தை அப்படியே பசை வரலும்படியாக முழுமையாக வாரி குடித்து விடுகின்றன. இவ்வாறு வாரி குடித்திருக்கின்ற பொழுது வருணனுடைய செய்கையிலே தோல்வி அடைந்து விட்டோமே என்று வருணன் நினைக்கின்றான். இவ்வாறு நினைக்கின்ற வருணன் தமக்குள்ளே மிக கோபம் கொண்டவனாக அவனிடத்திலே காணப்படுகின்ற அந்த கோப கனலானது சமுத்திரங்களை எல்லாம் அப்படியே பற்ற வைக்கின்றது போன்று கொழுந்து விடுகின்ற தன்மை கொண்டதாக வருணனுடைய கோபம் காணப்படுகின்றது. இந்த காரியத்திலே அவர்கள் ஜெயித்து விட்டார். இதோ நான் விடுகின்ற பாடில்லை, மீண்டும் இந்த மதுராபுரியை அழைத்து விடுவேன் என்று
வருணன் தமக்குள்ளே அங்கே திட்டம் தீட்டி கொள்கின்றான். இவ்வாறு திட்டம் தீட்டி அந்த வருணன் தமக்குள்ளே இன்னொரு விதமான செயல்களும் அங்கே இறங்குகின்றான். இவ்வாறு இறங்குகின்றான் என்ன செய்கின்றான் என்றால், சப்த மேகங்களையும் அழைத்து அந்த சப்த மேகங்களும் எல்லா சமுத்திரங்களையும் அப்படியே பூமி தெரியும்படியாக பருகிவிட வேண்டும். அவ்வாறு பூமி தெரியும்படியாக பருகி மதுரையின் கண்ணே மலையை சோவென்று பொழிந்து மதுரையை அழித்து விட வேண்டும் என்பதுதான் அவனுடைய பெருவிருப்பம். அவர் அவன் கூறியதற்கு அமைவாக சப்த மேகங்களும் இப்பொழுது சமுத்திரங்கள் எல்லாவற்றையும் பருகி 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 மேனி எல்லாம் கருநிறமாக காட்சி அளித்து கொண்டிருக்கின்றது. இப்படியாக கருநிறமாக காட்சி அளித்து கொண்டிருக்க அவருடைய மேனி இப்பொழுது கருநிறம் கொண்டதாக இருக்கின்றது. மின்னல் மின்னுகின்றது. இடி யோசை என்றுமில்லாதவாறு மகாமேறு பர்வதமே அங்கே சாய்கின்ற தன்மை போன்று விடி இடித்து கொண்டிருக்கின்றது. சப்த மேகங்களும் பூமி தெரியும்படியாக நீரை பருகி வந்தே மதுரையை அழிக்கிற காலம் நெருங்கிவிட்டதோ என்று காண்பவர்கள் காணும்படியாக ஆலங்கட்டைகள் போன்று நீரை சிந்திக் கொண்டிருந்தன. சாம்பர் பூசணிக்காயினுடைய வடிவங்களிலே ஒவ்வொன்றும் வந்து விழுந்து கொண்டிருக்கின்றது. பளிங்கு நிற தூண்கள் போன்று அந்த மலையானது கொட்டி கொண்டிருக்கின்றது. இப்படியாக வருணனுடைய ஏவலினாலே சப்த சமுத்திரங்களும் இப்பொழுது பருகப்பட்டிருக்க சப்த மேகங்களும் மதுரையிலே மீண்டும் ஒரு பேர் ஊழிக்காலம் வந்துவிட்டதோ, இனி இந்த மதுரையிலே நாம் வாழ முடியாதோ, நாங்கள் செய்த தீவினைக்கு இதுதான் தண்டனையோ, நாங்கள் செய்த தீவினையால் அல்லலரும் காலம் நெருங்கிவிட்டதோ, மதுராபுரியிலே சிவபெருமானுடைய திருவிளையாட்டோ என்பதை யாருமே அறியாதவர்களாய், வருணனுடைய செய்கை என்பதை உணராதவர்களாய் தமக்குள்ளே பலவாறு விம்மிக்கொள்கின்றார்கள். இவ்வாறு இந்த நேரத்திலே அமைகின்ற பொழுது அவர்களுடைய இந்த வேண்டுதல்கள் எல்லாம் இந்த பிரளயத்திலே இருந்து மதுராபுரி காக்கப்பட்டு விட வேண்டும் என்பதுதான். இப்படி இருக்கின்ற பொழுது சப்த மேகங்களும் அந்த நீர்கள் முடிந்தவுடன் மீண்டும் மீண்டும் அந்த சமுத்திரங்களை எல்லாம் பருகி பருகி மலையை பொழிந்த வண்ணம் இருக்கின்றன. இப்படி அற்ற திக்குகளும் தவிடு பொடுபடியாக அங்கே இடி இடித்து கொண்டிருக்கின்றது. மின்னல் பளிச்சென்று மின்னல் மின்னுகின்ற வேகம், இப்படி இவையெல்லாம் அங்கே இறங்கேறிக் கொண்டிருக்கின்றன. இப்படி இருக்கின்ற பொழுது அபிஷேக பாண்டியன் மீண்டும் சிவபெருமான் திருவருள் இருக்கும் என்றால் நிச்சயமாக துன்பத்திலே இருந்து தப்பிவிடலாம், இந்த துன்பங்கள் எல்லாம் தீர்ந்துவிட வேண்டுமே என்று சிவபெருமானை வேண்டுகின்ற அந்த நேரமாக அமைகின்றது. இனி எவ்வாறு அமையப் போகின்றது என்பதை நாளைய தினம் பார்ப்போம் என்று நிறைவு செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.